அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சம்பூர்வராயர்கள் வட தமிழகத்தின் நிரந்தர ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். இவர்கள் ஏறக்குறைய 500 ஆண்டு காலமாக வட தமிழகத்தை காவல் காத்து அப்பகுதியினுடைய படை வீட்டு தலைவர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் இருந்துள்ளார்கள். சம்பூர்வராயர்கள் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் போன்றோரிடம் குறுநில மன்னர்களாக இருந்து ஆட்சி ஆண்டு உள்ளார்கள். 2 என்று மண்கொண்டான் என்ற சம்பூரூராயர் பிற்காலத்தில் வந்த நாயக்க வம்சத்தினிடம் கப்பம் கட்டும் சிற்றரசராக இருந்து ஆட்சி செய்துள்ளார். இவ்வாறு சம்பூரூராயர்கள் வட தமிழகத்தில் தொடர்ச்சியாக 100 ஆண்டு காலம் ஆட்சி செய்துள்ளார்கள். இவர்களில் குலசேகர சம்பூரூராயரே சம்பூரூராயர்களுக்கென்று படை வீட்டு ஆட்சியை நிறுவியவர் என்று சென்ற தொடரில் பார்த்தோம். இவர் சில காலம் மட்டுமே தனி ஆட்சியாளராக இருந்துள்ளார். சுமார் 5 அல்லது 6 ஆண்டு காலம் படை வீட்டு ஆட்சியை சுதந்திர அரசராக இவர் ஆட்சி செய்திருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்களால் கூறப்படுகிறது. இவரை தொடர்ந்து வீரசம்பன் என்பவர் படை வீட்டு அரசனுடைய அடுத்த அரசரானார். இவர் குலசேகர சம்பூரூராயனுடைய மகனாக இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஒரு சில ஆய்வாளர்களோ குலசேகர சம்பூரூராயருக்கும் வீரசம்பனுக்கும் எந்த உறவு என்று தெளிவாக தெரியவில்லை என்றே குறிப்பிடுகிறார்கள். வீரசம்ப சம்பூரூராயர் மிகச்சிறந்த ஆட்சியாளராக திகழ்ந்தார். வீரசம்ப சம்பூரூராயரை பற்றி திருவள்ளத்தில் கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றது. திருவள்ளம் கோவிலுக்கு 1 ஏக்கர் நிலங்களை தானமாக அளித்ததாகவும், அதேபோன்று அந்த கோவிலுக்கு புதியதொரு தேரை காணிக்கையாக வீரசம்பன் அளித்ததாகவும் திருவள்ளம் கல்வெட்டு கூறுகிறது. இதேபோன்று காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு பொன்மகுடம் தேர் துலாபார மண்டபம் போன்றவற்றை அமைத்து கொடுத்ததாகவும் கல்வெட்டு கூறுகிறது. இதேபோன்று வீரசம்பனினுடைய வேண்டுகோளை ஏற்று நாணத்தம்பாள் என்ற ஞானி திருவள்ளத்தில் மராயண சிவன் ஆலயத்தை நிறுவியதாகவும் அந்த ஆலயத்திற்கு பத்திர மண்டபம் அமைத்து கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு வீரசம்பனினுடைய ஆட்சியை பற்றி பல கல்வெட்டுகள் வடார்காடு மாவட்டத்தில் இன்றளவும் காண கிடைக்கின்றது. வீரசம்பனே சம்பூரூராயர்கள் ஆட்சியில் தங்களுக்கென்று முதல் நாணயத்தை வெளியிட்ட அரசராவார். இவர் ஆட்சி காலத்தில்தான் குளிகை என்ற பெயரில் சம்பூரூராயர்களுக்காக தனி நாணயம் வெளியிடப்பட்டிருந்தது. இவரது ஆட்சி முடிந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட குளிகை என்ற நாணயங்கள் தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்துள்ளது. வீரசம்பன் தனி ஆட்சியாளராக எவருக்கும் கப்பம் கட்டாமல் இருந்துள்ளார் என்பதற்கு இது ஒன்றே தகுந்த சான்றாகும். ஏனெனில் அக்காலத்தில் ஒரு மன்னருக்கு கீழ் கப்பம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சிற்றரசர்கள் தங்களுக்கென்று தனியாக கல்வெட்டுகளை கூட பொறித்திருக்க முடியாது. ஏனெனில் தங்களுடைய முதன்மை ஆட்சியாளர்களுடைய பெயர்களை குறிப்பிட்ட பின்னர்தான் இவர்களுடைய பெயரை குறிப்பிட வேண்டும். அவ்வாறுதான் தமிழகத்தில் பல கல்வெட்டுகள் கிடைக்கப் பெறுகிறது. வீரசம்பனே தங்களுக்கென்று தனி நாணயத்தை வெளியிட்டு இருந்ததால் இவர் தனி ஆட்சியாளராக திகழ்ந்துள்ளார் என்பது தெளிவாக புலப்படுகிறது. வீரசம்பனினுடைய விருது பெயராக நித்திர வாசன விஜயி என்ற பெயர் கல்வெட்டுகளில் காண கிடைக்கின்றது. அதன் பொருள் தூக்கத்திலும் வெற்றி பெறுபவன் என்பதே ஆகும். வீரசம்பன் வட தமிழகத்தில் நல்லாட்சியை வழங்கி கொண்டு இருந்தாலும் கூட தென் தமிழகம் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பால் அல்லோலப்பட்டு கொண்டிருந்தது. தென் தமிழகத்தில் தினம் தினம் பல அப்பாவி மக்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். தென் தமிழகத்தில் இருந்த கோவில்கள் அனைத்தும் இஸ்லாமிய படை வீரர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. தென் தமிழகமே இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் வட தமிழகம் மட்டும் அமைதியான ஆட்சியில் வீரசம்பனினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. சில ஆய்வாளர்கள் தென் தமிழகத்தில் அவ்வளவு பெரிய கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது வீரசம்பன் சுயநலத்தோடு இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்தாமல் வட தமிழகத்தில் தனக்கென தன் நாட்டையும் தன் மக்களையும் காத்து கொண்டிருந்தான் என்று கூறுகிறார்கள். உண்மையை பார்க்க வேண்டும் என்றால் வீரசம்பன் ஒரு குறுநில மன்னராக இருந்து புதிய ஆட்சியை தொடங்கியவர். பல ஆண்டு காலமாக பாண்டியர்களிடமும் சோழர்களிடமும் கப்பம் கட்டி கொண்டிருந்த சிற்றரசர்களே இவர் ஆவார். எனவே இவரிடம் பெரிய படை பலம் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. வட இந்தியாவிலிருந்து வந்த மாலிக் கபூரின் தலைமையிலான இஸ்லாமிய படையோ மிகப்பெரிய படை. அந்த படையை எதிர்த்து இவரால் எதுவும் செய்ய முடியாது என்பதே உண்மையாகும். வேறு சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், சங்க காலத்தில் ஆரியர்களுடைய படையெடுப்புகளை தமிழ் மன்னர்கள் காத்து நிறுத்தினார்கள். இதற்கென்றே
தமிழ் ஐக்கிய கூட்டணி 1300 ஆண்டு காலம் இருந்ததாக கரவேலனினுடைய அத்திக்கும்பா கல்வெட்டு தெரிவிக்கின்றது. அதுபோன்ற ஒரு நிலை வீரசம்பனால் ஏற்படுத்த முடியவில்லை என்றும் கூறுகிறார்கள். அக்காலத்தில் சேர சோழ பாண்டிய அரசர்கள் என மூவேந்தர் தமிழ் ஐக்கிய கூட்டணியை நிறுவியுள்ளார்கள். இவர்களுக்கு கீழ் இருந்த சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள் என அனைவரும் சேர சோழ பாண்டியர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த தமிழ் ஐக்கிய கூட்டணியில் செயல்பட்டார்கள். வீரசம்பனினுடைய ஆட்சி காலம் 14 நூற்றாண்டு. வீரசம்பனின் சில காலத்திற்கு முன்புதான் வரலாற்று சிறப்பு மிக்க பிற்கால சோழ பேரரசு முடிவு பெற்றிருந்தது. பிற்கால சோழ பேரரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் பாண்டியர்களே ஆவார்கள். இதேபோன்று தமிழகத்தில் சோழர்களுடைய ஆட்சியை அழித்த பாண்டியர்கள் தங்களுக்குள்ளான சகோதர சண்டையில் பாண்டிய நாட்டையே அழித்துக் கொண்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் சுந்தரபாண்டியன் மாலிகப்பூரை தமிழகத்திற்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு மாலிகப்பூரிடமிருந்து தனது ஆட்சியை மீண்டும் பெற்றுக்கொள்ள சுந்தரபாண்டியனால் முடியவில்லை. எனவே பாண்டிய இளவரசர்களே பாண்டிய நாட்டை விட்டு தலைமறைவாக சிற்றரசராக ஆள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். இவ்வாறு மிகப்பெரிய தமிழ் அரசுகளான பாண்டிய மற்றும் சோழ அரசுகள் வீழ்ச்சியுற்ற பின்னர் சேர அரசு மட்டுமே எஞ்சி இருந்தது. சேர அரசர்களோ 8 நூற்றாண்டிலிருந்து தங்களுக்கென்று மலையாள மொழியை உருவாக்கி கொண்டு தமிழருக்கும் நமக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்பது போன்றே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். தமிழகத்தில் எவ்வளவு பெரிய கலவரங்கள் நடந்தாலும் கூட சேரர்கள் இதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. பின்னர் எவ்வாறு வீரசம்பன் மட்டும் தனி ஒரு ஆளாக தன்னை விட 10 மிகப்பெரிய படையை வைத்திருந்த மாலிகப்பூரை எதிர்த்திருக்க முடியும்? இதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் கூற வேண்டும். எனவேதான் வீரசம்பன் தனது நாட்டையும் தனது மக்களையும் காத்து கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழ வைத்திருக்க வேண்டும் என்பதே எனது கருத்தாகும். மாலிகப்பூரால் தென் தமிழகம் அல்லலுற்று கொண்டிருக்கும் பொழுது தென் தமிழகத்தில் பல கோவில்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இவ்வாறு கொள்ளையடிக்கப்பட்டு டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் 612 யானைகள், 20,000 குதிரைகள், 90,000 மணாங்கு பொன் முத்து விலை உயர்ந்த நகைகள் என்று இஸ்லாமிய ஆசிரியரான சயாவுதீன் பார்னி என்பவர் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வளவு சொத்துக்களும் வட இந்தியாவிற்கு மாலிகப்பூரால் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இருப்பினும் கூட வீரசம்பனால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதே உண்மையாகும். வீரசம்பனால் இஸ்லாமிய படையெடுப்பை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றாலும் கூட தென் தமிழகத்திலிருந்து அகதியாக வந்த தமிழர்களுக்கென்று தனியாக முகாம்களை அமைத்து அவர்களுக்கு தேவையான உணவு மற்ற வசதிகளை செய்து கொடுத்தார் என்று பல இடங்களில் கல்வெட்டு குறிப்புகள் காண கிடைக்கிறது. இதனை பற்றி அடுத்த தொடரில் தெளிவாக காணலாம். வரலாறு தொடரும். நன்றி.